ஹலோ வியூவர்ஸ் நம்ம போன வீடியோக்களில் எதை பற்றி பார்த்தோன்னா ரேபிட்டோட ப்ரீட்ஸை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நார்மலாக எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி தான் நம்ம மனிதர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு இல்லை அவங்க அண்ணன் நாளைக்குள்ளே வாழ்நாளை நடத்துறதுக்கு மழை வெயில் அப்படி நிறைய சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நமக்கு தேவை வந்து ஒரு சேஃபான இடங்க இப்போ பறவைகளை எடுத்துக்கிட்டோம்னா அதுங்க கூடு கட்டிக்கும் இப்போ நம்ம மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடு கட்டுவோம் அந்த வீடு எப்படி நம்ம கட்டுவோன்னு பார்த்திங்கன்னா காற்றோட்ட எல்லாம் வச்சு நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டுவோம் அதே போல் தாங்க இப்போ நம்ம முயல் வளர்க்க போகிறோன்னா அதுக்கு வந்து கொட்டகை தேவை அந்த கொட்டகை நம்ம வந்து எப்படி அமைக்கணும் என்ன வசதிகளெல்லாம் அந்த கொட்டகையில் இருக்கணும்னு உள்ளதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த கொட்டகைன்னா என்ன வசதியோட இருக்கணும் அது எப்படி எப்படி இருக்கணும்னு உள்ளதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கொட்டகை அமைக்கிறோன்னா அது நல்ல காற்றோட்ட வசதியோடு இருக்கணும் இப்போ காற்று வரலை அப்படின்னு உள்ள பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா உள்ள நம்ம வந்து ஃபேன் போட்டுக்கலாம் எக்ஸாஸ்டர் ஃபேனுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்கு வேண்டி நம்ம கொட்டைகளை சுற்றி வேப்ப மரங்களை நட்டு விடலாம் முருங்கை மசால் வேலி மசால் போன்ற பசு தீவனங்களையும் நட்டு விட்டோம்னா நமக்கு வந்து காற்று கிடைக்கிறதோடும் இல்லாமல் நமக்கு பசு வந்து முயல்களுக்கு கிடைக்குங்க நாம் அமைக்கிற வந்து கொட்டையை வந்து முயல்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கும் அதுகளுக்கு தீவனம் வைக்கிறதுக்கும் வந்து வசதியாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் அதுகளோட கழிவுகளை வந்து ஈஸியாக நம்ம வாரி எடுக்கிறத தகுந்த மாதிரி நம்ம வந்து அமைக்கணுங்க இப்போ நம்ம முயல்களை எந்த முறையில் வளர்த்தாலும் சரி தான் அந்த முயல்கள் வந்து கொட்டகையை விட்டு வெளியில் வராத்தது மாதிரி வந்து நம்ம கொட்டகைகளை அமைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில இருந்து எந்த ஒரு மிருகங்களோ இல்லை ஜந்துக்களோ வந்து கொட்டகைக்குள்ளே வராத்தது மாதிரி நம்ம வேலைகளை போட்டு பாதுகாத்துக்கொள்ளணுங்க அடுத்ததாக நம்ம கொட்டகைக்கு கூரை வந்து எப்படி அமைக்கணும் எதை வச்சு அமைக்கலாம் அப்படின்னு உள்ளதை பார்க்கலாங்க நம்ம அமைக்க போகிற கொட்டகைக்க கூரை எதை வச்செல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை வச்சு பண்ணலாம் பண ஓலை வச்சு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓடுகளை வச்சு கூட பண்ணலாங்க இது நம்ம நாட்டு தட்ப வெப்பநிலைக்கு போதுமானதுங்க சராசரியாக கொட்டைகைக்க அகலம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி வரை இருக்கணுங்க கொட்டைகழிக்க கூரைக்க ஹைட் எவ்வளோ இருக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு வந்து கூரையை நம்ம வந்து அமைக்கிறோன்னா பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கணுங்க அதே இது ஓலை இல்லைன்னா வந்து ஓடுகளை வச்சு நம்ம வந்து கூரை அமைக்கிறோன்னா அது இருந்து பத்து அடி வரை இருந்தால் போதுங்க நான் சொன்னது மாதிரி கொட்டகைகளை அமைச்சோன்னா முயல்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக வளரும் அது மட்டும் இல்லாமல் அதுகளுக்கு சாப்பாடு தண்ணி வைக்கிறதுக்கும் அதுகளுக்கு வேஸ்ட் வாட்றதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நம்ம வேலையுமே சீக்கிரம் முடியுங்க இந்த வீடியோவில் கொட்டகை அமைத்தல் முறையை பற்றி சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாருங்கள் பயன்பெறுங்க தேங்க்யூ